Hi friends, how are you? ஒரு மகிழ்ச்சியான ஒரு அப்டேட்டு. நேற்று தான் நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். பள்ளிகளும் கல்லூரிகளும் எப்பொழுது திறக்கும் என்று இப்பொழுது தமிழக அரசு ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நம்ம நேனி வீடியோ யூடியூப்பில் உடனே போடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இது பதிவிடுறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், முழுமையாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் கொண்டு போங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான், எல்லாருக்கும் கொண்டு போங்க. அப்போ தான் இது எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. பிஃபோர் தட், சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் நேனி வீடியோ, கிளிக் பெல் ஐக்கான், கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டன் டு கெட் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன். லைக், ஷேர், கமெண்ட். இது எஜுகேஷனுக்கு வேண்டி ஆரம்பித்த யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். எஸ் நண்பர்களே, நாம் வந்து முன்னாலேயே சொன்னோம், நேற்றும் கூட முதலமைச்சர் சொன்னாங்க, ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், விரைவில் அறிக்கை வரும் என்று. சில நாட்களுக்கு முன்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு அருமையான ஒரு அறிக்கையை சொல்லியிருந்தாங்க. 12/11/2020 அன்று இப்போ கல்லூரிகள் திறக்கப்படும் செய்தியை வெளியிடப்படும் என்று சொல்லியிருந்தார். அதே போல் இன்று தமிழக அரசின் ஒரு செய்தி குறிப்பிட்டில் வந்திருக்குது. முக்கியமான செய்தி, அதாவது 25/3/2020 முதல் ஊரடங்கு செயல்பட்டு வருகிறது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஊரடங்கு. அதில் பல தளர்வுகள் ஊரடங்குகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு இன்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பண்டிகை காலம் என்பதால் மக்கள் வந்து பொது இடங்களில் கூட்ட கூட்டமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும், சமூக இடைவெளி அதெல்லாமே சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோலேயும் இதுக்கு முன்னால் நம்ம எல்லாம் போட்டிருந்தோம். நம்மளது வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதுனால இப்போ எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு மட்டும் ஒரு சிறப்பான ஒரு அறிக்கை மட்டும் நீங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது இன்று 12/11/2020 அன்று தமிழக அரசு ஒரு சிறப்பான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. நேற்றும் கூட முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக ஒரு சிறப்பான அறிவிப்பு வரும்னு. அதே போல் பள்ளிகள் கல்லூரிகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கும் என வல்லுநர்களும் பெற்றோர்களும் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் பள்ளிகள், அதாவது 9, 10, 11, 12 வகுப்பு மற்றும் அனைத்து கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பள்ளி கல்லூரி விடுதிகள் மற்றும் பணியாளர்கள் விடுதி உட்பட அனைத்தும் 16/11/2020 முதல் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் ஒரு அருமையான அறிக்கையை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 9/11/2020 பள்ளிகளில் வந்து பெற்றோர்களுடைய கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. சில பெற்றோர்கள் வந்திருந்தாங்க, சாரி, ஆனால் நான் 50% கீழே தான் வந்ததாக ஒரு தகவல் இருந்தது. ஆனால் சில பள்ளிகளில் வந்து பெற்றோர்கள் பள்ளிகளை திறக்க வேண்டும் என்றும், சில பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி தற்போதைக்கு திறக்க வேண்டாம் என்றும் மாறுபட்டு கருத்துக்களை தெரிவித்தனர். இதை ஆராய்ந்து 9, 10, 11, 12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் மற்றும் பள்ளி விடுதிகள் 16/11/2020 முதல் திறக்க அனுமதிப்பட்ட உத்தரவு மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை ரத்து செய்யப்படுகிறது என்று ஒரு சூப்பரான ஒரு அறிக்கையை இன்னைக்கு இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. பள்ளிகள் திறப்பு தேதி சூழ்நிலைக்கு ஏற்ப பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ பள்ளிகள் திறக்கப்படாது, ஓகே. அதே போல கல்லூரிகள் 16/11/2020 முதல் திறக்க அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகங்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. இதன்படி 5/11/2020 அன்று வெளியிடப்பட்டுள்ள பல்கலைக்கழக மானியக்குழு, அதாவது யூஜிசி வழிகாட்டுதலின்படியும் அனைத்து ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் முதுநிலை இறுதி ஆண்டு பயிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு மட்டும் கல்லூரி பல்கலைக்கழகங்களை 2/12/2020 முதல் திறக்க உத்தரவிடப்படுகிறது. அதாவது 2 டிசம்பர் 2 கல்லூரி எல்லாம் திறக்கிறாங்க. ஒன்லி பிஜி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி என்ஜினியரிங் சயின்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இதர வகுப்பு மாணவர்களுக்கு, மற்ற மாணவர்களுக்கு கல்லூரி திறப்பு தேதி பின்னர் அறிவிக்கப்படும். 2/12/2020 அன்று திறக்கப்படும் கல்லூரிகளில் மட்டும் மாணவர்களுக்கான விடுதிகள் திறக்க. காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் இவற்றுக்கு வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் தனியாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மற்ற யூஜி வகுப்பு மாணவர்களுக்கும் முதலாம் ஆண்டு முதுநிலை மாணவர்களுக்கும் வந்து இப்போ வந்து ஆன்லைனில் சிறப்பாக வந்து பிபிடி வீடியோலாம் போட்டு ஆசிரியர்கள் கிளாஸ் எடுத்துருக்காங்க. அதெல்லாம் தொடர்ந்து நடைபெறும். ஆனால் இவர்களுக்கு மட்டும், 2 மாணவர்கள், அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இப்பொழுது நடைபெறும். அதாவது 2 டிசம்பர் நடைபெறும் என்று ஒரு அருமையான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஜிசி வந்து ஒரு சிறப்பான வழிகாட்டுதலும் அனுப்பிச்சிருந்தாங்க ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும். அது
அதையும் சிறப்பாக பின்பற்ற வேண்டும் என்று இப்போ தமிழக அரசு சொல்லியிருக்குது. ஒரு அருமையான அறிவிப்பு தான் இது, உண்மையான மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நிறைய ஆராய்ச்சி நின்று போயிருக்கும். அதே மாதிரி ஃபைனல் இயர்ஸ் படிக்கக்கூடிய பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் எல்லாமே நின்றுருக்கும். ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கும் எல்லாம் ப்ராப்ளமாக இருந்திருக்கும். அதைய கருத்தில் கொண்டு தான் தமிழக அரசு இப்படி ஒரு சிறப்பான அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த அப்டேட் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நானே ஈடியோ.